Hi guys, this is Nivetha. In the video, le, measure theory le irukkira or important ana theorem da paaka porom. Enna appdin pathingana, the class script M is a sigma algebra abdingra theorem da paaka porom. Before that, namakku sigma algebra na enna appdin theriyanum la. So, adoda definition modhalla paathittu vandralam. A class of subsets of an arbitrary space X. So, or arbitrary space X appdindradhu irukku. So, adoda class of subsets ellame eduthukranga. And the subsets ellame namba sigma algebra alladhu sigma field appdinu solluvom. எப்போ அப்படின்னா இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு த கிளாஸ் அந்த எக்ஸ் வந்து அந்த கிளாஸில் இருக்கணும் அந்த கிளாஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் அண்ட் தி அண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும் க்ளோஸ்டுனா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க இப்போ ஃபைவ் அப்படிங்கிறது இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குது மைனஸ் டூ அப்படின்றதும் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் த்ரீ ஸோ அதுவும் வந்து இன்டீஜர்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா இதை நம்ம க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம கிளாஸ் ஆஃப் சப்செட்ஸை வந்து நம்ம சிக்மா அல்ஜிப்ரா அல்லது சிக்மா ஃபீல்டுன்னு சொல்லுவோம் எப்போ அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு த கிளாஸாக இருக்கணும் அந்த கிளாஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் கவுண்டபிள் யூனியன் நீங்கள் யூனியன் எடுத்தாலும் சரி ஓகேவா அதெல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்கணும் அண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் எடுத்தாலுமே அது வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சிக்மா அல்ஜிப்ரா ஓகேவா ஸோ இப்போது அதாவது இப்போது நம்ம இந்த தியரம் ப்ரூஃப் பண்ண போகிறோம்ல ஆக்சுவலி இதில் என்ன ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி இஜே ஓகேவா இதை தான் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க அதாவது இ அப்படின்றது என்னது கவுண்டபிள் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க கவுண்டபிள் யூனியன் காம்ப்ளிமெண்ட் இதெல்லாமே ஸோ இதெல்லாமே திரும்பி அதுக்குள்ளே இருக்கிறதா வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம் சரியா ஸோ இப்போ நம்ம தியரம் பார்க்கலாம் Okay, fine. The class script M is a sigma algebra. By the definition of Lebesgue measurable sets, padi, R belongs to M. அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா நெக்ஸ்ட் வந்து இஃப் இ பிலாங்ஸ் டு அந்த ஸ்கிரிப்ட் எம்மாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம் ஸ்டார் ஆஃப் ஏவோட வேல்யூ எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ பிளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட் ஓகே ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க எம் ஸ்டார் ஆஃப் மெஷர் ஆஃப் ஏ அப்படின்றத நம்ம எப்படி எடுப்போம் இப்போ இ அப்படின்ற ஏதோ ஒரு செட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எம்ல இருந்துச்சு அப்படின்னா எம் ஸ்டார் ஆஃப் ஏவோட வேல்யூ எப்படி எடுப்போம் அப்படின்னா எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட் ஓகேவா இஏ தவிர இருக்கிறது எல்லாமே நம்ம இ காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம இங்கே இ அப்படின்றது இருக்குல்ல அடுத்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இ காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதலாம் கரெக்டாக வெறும் இ இருந்துச்சு அப்படின்னா இ காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதலாம் ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சரியா இந்த இயை வந்து இ காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட்னு எழுதிக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்போ உங்களுக்கு என்னாகும் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட் தி இ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி எடுவோம் ஜஸ்ட்டு அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி மட்டும்தான் எழுதியிருக்கோம் இப்போ பாருங்களேன் மேலே இருக்கிறது நம்ம இப்போ எம் ஸ்டார் ஆஃப் ஏவை வந்து நம்ம அந்த மாதிரி சொன்னோம் இப்போது இந்த இடத்துல இ இருக்கிற இடத்துல இ காம்ப்ளிமெண்ட் இருக்குது இங்கேயும் இ இருக்கிற இடத்துல இ காம்ப்ளிமெண்ட் இருக்குது கரெக்டாக ஸோ அப்போ வந்து இ காம்ப்ளிமெண்ட் இஸ் மெஷரபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் விச் மீன்ஸ் இ காம்ப்ளிமெண்ட்டும் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எம்குள்ளே இருக்கும் ஓகேவா முதல்ல நம்ம எடுத்தது இப்போ இ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எம்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வி கேன் ரைட் எம் ஸ்டார் ஆஃப் ஏ வந்து இந்த மாதிரி எழுத முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணி இப்போ நம்ம என்னமோ சொல்கிறோம் அப்படின்னா இ காம்ப்ளிமெண்ட்டும் வந்து ஒரு மெஷரபிள் தான் லைக் இ காம்ப்ளிமெண்ட்டும் வந்து பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் எம் அப்படின்ன மாதிரி நம்ம சொல்லிடுறோம் சரியா நெக்ஸ்ட் பாருங்கள் இட் ரிமைன்ஸ் டு ஷோ தட் இன்னும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜே இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் செட்ஸ் இன் ஸ்கிரிப்ட் எம் ஓகேவா அந்த ஸ்கிரிப்ட் எம் அந்த செட்டுக்குள்ளே ஒரு சீக்வன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இஜே அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்போ இ அப்படின்றது யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி இஜே பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் எம் அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த கவுண்டபிள் யூனியன் அதெல்லாமே இருக்குல்ல யூனியன் எடுக்கிறோம்ல அதுவுமே வந்து அந்த ஸ்கிரிப்ட் எம்குள்ளே இருக்குது அப்படின்ன மாதிரி நம்ம எடுக்கணும் ஓகேவா ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணோம் ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிஎனி ஆர்பிட்ரி செட் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈவன் பிலாங்ஸ் இப்போ நம்ம இ அந்த மாதிரி தானே எடுத்தோம் இப்போ நான் அதுக்குள்ளே இருக்கிற ஈவன் இ டூ ஏன்னா நான் வந்து அந்த யூனியன் தானே சொல்லணும் அதனால் ஃபஸ்ட்டு ஈவன் இ டூ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன் ஏ வந்து இது ஒரு ஆர்பிட்ரி செட்டுன்னு வச்சுக்கலாம் ஈவன் வந்து ஸ்கிரிப்ட் எம்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈவன் ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈவன் காம்ப்ளிமெண்ட் புரியுதா ஏன்னா நம்ம வந்து
வெறும் இப்போ ஈ வந்து ஸ்கிரிப்ட் எம்குள்ளே இருக்கும்போது நம்ம ஜஸ்ட்டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ காம்ப்ளிமெண்ட்னு எடுத்தோம்ல. அப்போ இதே வந்து ஈ ஒன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுப்போம்? எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வரும். அடுத்தது ஈ டூ வந்து பிலாங்ஸ் டு எம், அதாவது ஸ்கிரிப்ட் எம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி எழுதுவீங்க? எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ டூ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ டூ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுப்போம்ல. ஜஸ்ட் ஈ ஒன் இருக்கிற இடத்துல நான் ஈ டூ போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏ அப்படின்ற செட்டை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட், அதாவது இங்கே இருக்கிற டேர்ம்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏங்கிறது ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி செட் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை வந்து இதில் கொண்டுட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும்? ஏக்கு பதிலாக எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஏக்கு பதிலாக எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஈ டூன்னு வரும். அதே மாதிரி இங்கே ஏக்கு பதிலாக எது சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட், ரிமைனிங் இருக்கிறது என்னது? இன்டர்செக்ஷன் ஈ டூ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது இருக்கா? ஸோ அதை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் ஆக்சுவலி அடுத்தது நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கிற ஏக்கு பதிலாக ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட், ஏக்கு பதிலாக ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட், ஏக்கு பதிலாக ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறத சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒருவேளை ஈ த்ரீ பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் எம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ த்ரீ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ த்ரீ காம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரி எடுப்பீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏக்கு பதிலாக இங்கே இருக்கிற செட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஈ டூ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வரும். அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஈ டூ காம்ப்ளிமெண்ட்டுன்னு வரும். இங்கே ஏக்கு பதிலாக ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஈ டூ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஈ த்ரீ, ஓகேவா? மீதி இருக்கிறது வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஈ டூ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஈ த்ரீ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நம்ம அடுத்தது என்ன பண்ணிகிட்டே வரும், சப்ஸ்டிடியூட் பண்ணிகிட்டே வரும். ஸோ கண்டினியூவிங் இன் திஸ் வேவி அப்படின்னு என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ, இப்போ என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னா, எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஈ டூ பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்டம், ஈ த்ரீ பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்டம் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இதெல்லாமே வந்திருக்கு. இப்போ என் கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு டூவாக இருக்கும்போது இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அந்த எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் அப்படின்னு வரும். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது வருது இல்லையா, அதுக்கு அடுத்தக்கடுத்த ஸ்டெப்பில் வருதில்ல, இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மாதிரிலாம் வருதில்ல, இது நல்லா பாருங்களேன். நீங்கள் ஸ்டெப் நம்பர் டூ போடும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஈ டூன்னு கிடச்சிருக்கு, ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நீங்கள் ஸ்டெப் நம்பர் த்ரீன்னு போடும்போது ஸ்டெப் நம்பர் அதான் ஈ த்ரீங்கிறது உங்களுக்கு நார்மலாக கிடச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டில் வந்திருக்கு. அப்போ என்ன தரமாக பண்ணலாம், அதை நீங்கள் வந்து ஜென்ரல் கேஸாக எழுதும் போது, இப்போ நம்ம ஆக்சுவலி வந்து டூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோமே. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து நார்மலாக நம்ம ஒன்னுன்னு எடுக்கும்போது நமக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை, இது அப்படியே தான் இருந்தது. இங்கே பாருங்கள், எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன்னு இருக்கா, அதை நம்ம இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் எம் ஏ இன்டர்செக்ஷன் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட்னு இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஃபஸ்ட் இதை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா வந்து இங்கே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு தான் சொல்கிறாங்க, இது வந்து ஒன்று. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அதை வந்து நம்ம எந்த விதமான கன்சிடரேஷனையும் பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதிலிருந்து தான் லைக் நம்ம டூன்னு சொல்கிறோம்ல, அப்போ அதிலிருந்து தான் வருது. அப்போ அதுலேயும் இதை எடுத்துக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம், சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு டூ டு என், ஏன்னா இங்கே வெறும் உங்களுக்கு ஈ டூ அப்படின்றது இருக்குது. அப்போ எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இஐன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா டூலேருந்து தானே ஆரம்பிக்குது உங்களுக்கு இஐன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட், அதாவது டூக்கு முன்னாடி இருக்கிற நம்பராக வருது. அப்போ நீங்கள் அதுக்கு எப்படி எழுதலாம், இன்டர்செக்ஷன் ஆஃப். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இன்டர்செக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, ஜே இஸ் லெஸ் தென் ஐ, ஐக்கு விட கம்மியாக இருக்கிற நம்பர் தான் வந்து ஜே. ஓகேவா? அதனால் ஜே இஸ் லெஸ் தென் ஐ, இஜே காம்ப்ளிமெண்ட்டுன்னு வருது. ஏன்னா வந்து இங்கே ஈ டூன்னு இருந்தது, இங்கே நீங்கள் ஈ ஒன் காம்ப்ளிமெண்ட்னு தானே எடுக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, இஜே காம்ப்ளிமெண்ட்டுன்னு வருது. ஓகேவா? நல்லா
புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செகண்ட் ஸ்டெப் எடுக்கும்போது வெறும் இ டூன்னு வந்தது, அதனால் நம்ம சமேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏன்னு போட்டோம். அதுக்கப்புறமேட்டு ஜேவோட வேல்யூஸ் எல்லாமே ஐயை விட கம்மியாக தான் இருந்தது. அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஜே ஜே இஸ் லெஸ் தென் ஐ இஜே காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு இதை விட கம்மியாக இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்குது, அதனால் ஜே இன்டர்செக்ஷன் ஐ அப்படின்னு எடுத்துட்டிங்க, அதெல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வருதுன்னு எடுத்துட்டிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வேல்யூஸ் பாருங்கள், இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக மட்டும்தான் வருது. ஓகேவா? அப்போ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n இஜே காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன் இப்போ நம்ம ஜேக்கு எடுக்கிறோன்னா, லைக் நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்டு கூட இதெல்லாம் நம்ம ஜேக்கு தானே சொல்கிறோம், அதனால் நம்ம ஃபுல்லாகவே ஜேக்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈவன் காம்ப்ளிமெண்ட், இ2 காம்ப்ளிமெண்ட் தானே வருது, அதனால் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n இஜே காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த இதை அப்படியே எழுதிட்டாங்க, இந்த இதையும் அப்படியே எழுதிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், என்ன அப்படின்னா, ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த காம்ப்ளிமெண்ட்டை வெளியில் நம்ம ஃபுல் ப்ராக்கெட்க்கு எழுதும் போது அந்த இன்டர்செக்ஷன் உங்களுக்கு என்னவாக மாறிடும், யூனியனாக மாறிடும் அப்படின்றது தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துலையும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்டர்செக்ஷனுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குது, அப்போ நீங்கள் அதை வந்து ஹோல் காம்ப்ளிமெண்ட்டாக எழுதும் போது உங்களுக்கு என்னவாக மாறிடுது, அந்த இன்டர்செக்ஷன் வந்து உங்களுக்கு யூனியனாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேவா? அப்போ என்ன வரும், சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 2 to n எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இஐ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் லெஸ் தென் ஐ இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுன்னு வருது. ஓகேவா? லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து ஒரு ஹோலுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த இன்டர்செக்ஷனுங்கிறது உங்களுக்கு யூனியனாக கன்வெர்ட் ஆகிடுது. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம், அந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம ஹோலுக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது. சரியா? சரி, ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக பாருங்கள், யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n இஜே இஸ் எ சப்செட், லைக் இஸ் கண்டெயின்ட் இன் எதில் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் n வரைக்கும் எடுத்துக்கிறீங்க, அது வந்து எந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ஃபினிட்டி செட்டுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? அப்போ யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n இஜே கண்டெயின்ட் இன் யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ இஜேவாக இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடுறீங்க. ஓகேவா? இங்கேயே ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடுறீங்க, இங்கேயே ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடுறீங்க. அப்போ உங்களுக்கு கண்டெயின்ட் இன் அப்படின்றது என்னவாக மாறுதுன்னா, லைக் அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுது, லைக் கண்டெயின்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த சிம்பிளுமே சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு சைடுமே ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டெயின்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுன்னு வருது. நெக்ஸ்ட் நம்ம வந்து எம் ஸ்டார் அப்ளை பண்ணுறோம். எம் ஸ்டார் அப்படின்னது மெஷர் அப்ளை பண்ணுறோம். அப்போ எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, உங்களுக்கு இந்த மாதிரி கண்டெயின்ஸாக இருக்கிறது நம்ம மெஷர் எடுக்கும் போது என்னவாக மாறும், அந்த மாதிரி மெஷர்னா நார்மலாக அந்த லென்த்தை பற்றி தானே வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்மை நம்ம இப்படியே இங்கே கீழே போட்டிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கடைசியாக கிடச்சிருக்கல இந்த ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அப்போ அதில் என்ன இருக்குது, எம் ஸ்டார் ஆஃப் ஏ இருக்குது, அதிலே எம் ஸ்டார் ஆஃப் ஏ இருக்குது. நான் இப்போ எதை வந்து கொண்டுட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தானே இது கடைசியாக இருக்குது, அதுக்கு பதிலாக நான் இன்ஃபினிட்டியை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு இங்கே கிரேட்டர் தன் ஆர் சிம்பிள் இருக்குல்ல, அப்போ நீங்கள் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஈவன் இந்த ஸ்டெப் வருதுல, அப்போ சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 2 to n எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இஐ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் லெஸ் தென் ஐ இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுன்னு வருது. ஓகேவா? அந்த ஸ்டெப் அப்படியே வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக மட்டும் இங்கே வந்து இன்ஃபினிட்டின்னு வருதுல, அதை நான் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுன்னு வருது. சாரி, இஜே காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது கிடைக்குது. இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம செகண்ட் ஸ்டெப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுக்கிறது என்னென்னா, முன்னாடி அந்த என்ன ப்ரூஃப் பண்ணோம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறோம்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த ஸ்டெப் 1 வரைக்கும் கொண்டு வரீங்களா, அது வரைக்கும் செகண்ட் ஸ்டெப்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஈவன் இ2 அதெல்லாமே இருக்குது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு எழுதுறீங்களா, அது வரைக்கும் செகண்ட் ஸ்டெப்புன்னு வச்சுக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பு நீங்களாக ஒன்று கன்சிடர் பண்ணுறீங்களா, கன்சிடர் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா, அது வரைக்கும் தேர்ட் ஸ்டெப்புன்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ நம்ம வந்து ஃபோர்த் ஸ்டெப் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஏதோ ஒரு எண் நீங்கள் என்ன என்ன எண்ணுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், யூனியன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n. இப்போது இஐ இன்டர்செக்ஷன் யூனியன் ஆஃப் ஜே இஸ் லெஸ் தென் ஐ, இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட்னு இருக்குது. ஓகேவா, விச் மீன்ஸ் இப்போது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்டான ஒரு வேல்யூவும் எடுக்கிறீங்க. ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இங்கே எதை எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த வேல்யூஸை தான் எடுத்திருக்காங்க. சரியா, இந்த வேல்யூஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூனியன் போட்டிருக்கோம். அப்போ யூனியன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n. நீங்கள் என்ன எண்ணுக்கு எடுத்துக்கினாலும் சரி, உங்களுக்கு அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, யூனியன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n இஐக்கு இருக்கு. நம்ம இன்டர்செக்ஷன் அதெல்லாமே எடுப்போம். ஓகேவா, இன்டர்செக்ஷன் எடுத்துனா நிறைய பண்ணுவோம், அதெல்லாமே யூனியனுக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து இஐயோட யூனியனாக தான் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம சொல்லிடுறோம். சரியா, அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது அப்படியே இன்ஃபினிட்டிக்கு மாற்றுறோம். இப்போ எண்ணுக்கு இங்கேயும் எண் இருக்குது, அங்கே என்னவா மாற்றிடுறோம், இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். சரியா, அதுக்கடுத்து ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு இடத்துலையும் ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் அப்படின்றத அப்ளை பண்ணுறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to ∞, ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் லெஸ் தென் ஐ, இஜே தி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to ∞ இஐன்னு வருது. சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம முதல்ல இங்கே எழுதியிருக்கோம். சரியா, அடுத்தது இந்த யூனியன் இருக்குல்ல, அதை நம்ம வெளியில் கொண்டுட்டு வரோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டெப் எழுதிட்டேன். ஓகேவா, இங்கே இருக்கிற யூனியனை வந்து நான் வெளியில் கொண்டு போகிறேன். அப்போ யூனியன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to ∞, உங்களுக்கு என்ன வரும், ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் இஏ இன்டர்செக்ஷன் யூனியன் ஆஃப் ஜே இஸ் லெஸ் தென் ஐ இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கிடச்சிருக்கோம். சரியா, அந்த யூனியனை நீங்கள் வெளியில் கொண்டு போய் எழுதுறீங்க, நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதும் போது, ஏன்னா இங்கே வந்து எதுவும் ஐ அப்படின்றதெல்லாம் இல்லைல்ல. ஸோ அதனால் நம்ம நார்மலாக வெளியில் கொண்டு போயிட்டு எழுதுறோம். ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் வந்து மெஷர் எடுக்கிறீங்க. ஓகேவா, எம் ஸ்டார் அப்படின்றத அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப் அடிட்டிவிட்டி என்ன தெரியும் அப்படின்னா, யூனியனை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, சமேஷன்னு சேஞ்ச் பண்ணலாம். சமேஷன்னு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சேஞ்ச் பண்ணுவோம். இது ஆக்சுவலி ஒரு தியரம், நம்ம முன்னாடி இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் இருக்கா அதை எடுத்துகிட்டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to ∞, எம் ஸ்டார் ஆஃப் இந்த வேல்யூஸ் வருது. ஓகே, ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த யூனியன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சமேஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க. சமேஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஈக்குவல் டு அப்படின்றது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி மாறும். சரியா, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசிங் த்ரீ இன் டூனா இதுதான் 3. ஓகேவா, இதை கொண்டுட்டு வந்து நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து அப்போ உங்களுக்கு என்னவா மாறும்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எம் ஸ்டார் ஆஃப் ஏன்றது இருக்கா, எம் ஸ்டார் ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கா, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஸ்டெப்பில் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஐ ஈக்குவல் டு 2 to 2 இருக்குது, பட் ஸ்டில் இங்கே வந்து 1 வேல்யூஸ் இருக்குல்ல, இங்கே வந்து 2 வேல்யூஸ் இருக்குது, இதில் வந்து 1 வேல்யூஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்டெப்புக்கு பதிலாகவும் ஐ கேன் ரீப்ளேஸ் இட் பை திஸ். ஸோ எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் ஆஃப் நம்ம என்ன மாற்றிக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே இங்கே வந்து ஐ அப்படின்றது இருக்குது. ஓகேவா, ஐன்னு இருந்தாலும் சரி, நம்ம ஜேன்னு இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஜஸ்ட் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணுங்கிறதுக்காக ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ இஜேன் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, இது தானே. ஸோ பிளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ இஜே தி காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது கிடைக்குது. நம்ம ஜஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சபடிட்டியை கொண்டு போய் அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது, இந்த சிம்பிள் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு கிடைக்குது. அடுத்தது பை சபடிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி, நார்மலாக ஒரு சபடிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி படி எனக்கு என்ன தெரியும், எம் ஸ்டார் ஆஃப் ஏ வந்து லெஸ் தேனாக இருக்கும். எதை விட அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ இஜே ப்ளஸ், அதாவது இங்கே இஜே இருக்குது, இங்கே இஜே தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்குது, அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இருக்குது.
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நார்மலாக தெரியும், சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டுமே வந்து இங்கே இருக்கிறதோ சேம் டேர்ம் தான், 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 ஜஸ்ட் வந்து சிம்பிள் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரம் ஃபோர் அண்ட் ஃபைவ்லேருந்து நான் என்ன சொல்லலாம், சிம்பிள் சேஞ்ச் ஆயிருக்கனால அதை வந்து நம்ம ஈக்குவல் டூன்னு சொல்லலாம். அப்போ ஈக்குவல் டூனா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி இப்போ எம் ஸ்டார் ஆஃப் ஏங்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈயை வந்து நம்ம யூனியன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி இஜேன்னு எழுதலாம், விச் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் எம், ஓகேவா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாஸ் எம் வந்து சிக்மா அல்ஜிப்ரான்னு சொல்கிறோம். ஏன்னா சிக்மா அல்ஜிப்ரானா நமக்கு நார்மலாக என்ன தெரியும், யூனியன் வந்து அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுனே. ஸோ அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ் எம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லைக் தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? இதிலேருந்து சேஞ்ச் பண்ணி இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வர வரைக்கும் நமக்கு தேர்ட் ஸ்டெப்புன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்அடிட்டிவிட்டியை அப்ளை பண்ணி உங்களுக்கு இது கிடைக்கிறது, அது வரைக்கும் ஃபோர்த் ஸ்டெப், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஃபிஃப்த் ஸ்டெப், அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறது எல்லாமே வந்து ஃபிஃப்த் ஸ்டெப்பாக வந்துடும், ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான், பட் ஸ்டில் நீங்கள் ரொம்ப எழுதி எழுதி பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போது எக்ஸாம் ஹாலில் போய் உங்களுக்கு வந்து இன்டர்செக்ஷன், அதுக்கு இன்டர்செக்ஷன் தெரியும், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யூனியன் போடணுமா இன்டர்செக்ஷன் போடணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் நிறைய வரும். எந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும், எந்த இடத்துல என் வரைக்கும் வரும் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் வரும், ஓகேவா? எங்கள் ஐ ஜே போனோம், எங்கள் ஜே போனோம், ஸோ ஐ ஜேலாம் எங்கே போகணுன்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.